ஆவியாரின் ஆற்றலுக்கு உட்படுவதிலும் அவரை அறிந்து கொள்வதிலும் உள்ள சிரமத்தை பற்றி இன்று இயேசு நம்மிடம் பேசுகிறார். முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவரின் ஆற்றலால் மீண்டும் புதியதாய் பிறந்து புதிய வாழ்க்கை வாழ்தல் இந்த உயிர்ப்பு காலத்தில் மிக அவசியம். நமது அன்றாட செயல்கள், குடும்ப வாழ்க்கை, பொழுதுபோக்கு நிகழ்வுகள், கலாச்சார நடவடிக்கைகள், நமது கவன சிதறல்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பக்தி வாழ்க்கை ஆகியவை கிறிஸ்துவ உணர்வால் மற்றும் ஆவியானவரினுடைய வழி நடத்துதலுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஆவியானவரின் செயல்பாடுகளை நம்மில் இன்று கொண்டுவர நாம் முயற்சி செய்வோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமெனி குரலொளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3:7-15 வரை உள்ள இறை வசனங்களிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆவியில் நாம் மீண்டும் புதியவர்களாய் பிறக்க வேண்டும். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை நமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் நமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்று கூறுகிறார் இயேசு. நிக்கோதோம் இயேசுவிடம் வந்து தனது சந்தேகத்தை கேட்கும் பொழுது அவர் இந்த காற்றின் உருவகத்தை பயன்படுத்துகிறார். தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் என்று சொல்வதன் வழியாக தன்னை தவிர மற்றவர்களும் தூய ஆவியால் பிறக்க முடியும் என்பதையும் இயேசு இங்கே மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். இயேசு கொண்டு வந்த மீட்பு அடிமைப்படாத அல்லது சுதந்திரம் என்ற பொருளில் தரப்பட்டுள்ளது. காற்றின் தொடக்கம் யாருக்கும் தெரியாது, அதன் முடிவும் யாருக்கும் தெரியாது. அதை யாரும் வேலி போட்டு நிறுத்தவோ அதன் போக்கை மாற்றவோ முடியாது. இதுதான் சுதந்திரம் அல்லது மீட்பு என்பது. யோகா பயிற்சி கற்றுக் கொடுப்பவர்கள் பிராணாயாமா மூச்சு பயிற்சி செய்வது எப்படி என்றும் கற்றுக் கொடுப்பார்கள். நாம் மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுவதற்கும் என ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் நாம் கவனம் செலுத்தும் ஒருவர் நேரத்தையும் இடத்தையும் கடந்து விட முடியும் என்பதை இந்த பிராணாயாம பயிற்சியிலே தெரிந்து கொள்ளலாம். ஆக நாம் எந்த ஒரு விருப்பு மற்றும் வெறுப்பினால் கட்டுப்படாமல் காற்று போல இருப்பதே இயேசு தரும் மீட்பு. இந்த தீய சக்திக்கும் அடிமைப்படாத சுதந்திரமான வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. பற்றுகள் குறைய குறைய நாம் காற்று போலாகிறோம். எனக்கென சேர்த்து வைக்கும் போது அது கனமாக மாறுகிறது. என்னை மையமாக வைக்கும் அன்பு இச்சை என்றும் எனக்கு நானே சேர்த்து வைக்கும் பணம் பேராசை என்றும் பகிர்ந்து கொள்ளாமல் சேகரிக்கப்படும் அறிவு தற்பெருமையாக மாறிவிடுகிறது. ஏனெனில் இதில் நான் என்னோடு கட்டுப்பட்டு ஒரு கூட்டுக்குள் அடைபட்டு விடுகின்றேன். அந்த கூட்டுக்குள் இருந்து நான் வெளியேற வேண்டும். கட்டுகள் அவிழ அவிழ ஒருவர் உயரே எழும்புவார். இதுவே மறுபடியும் பிறத்தல் என்பது. இன்று என்னை கீழே தள்ளி கொண்டிருக்கும் ஊனியல்பு சக்திகள் எவை என்பதை கண்டுபிடித்து அவற்றை நாம் களைய வேண்டும். என்னை மேலே தூக்கும் தூய ஆவியின் இயல்புகள் எவை என்பதை அறிந்து அதிலே நாம் மேலும் மேலும் வளர வேண்டும்.
இதுவே ஆவியில் மீண்டும் பிறத்தல் என்பதாகும். ஒரு பிரபல வயலின் இசை கலைஞரிடம் அழகானதொரு வயலின் இருந்தது. அதை அவர் இசை கச்சேரிகளிலும் திருவழிபாட்டுகளிலும் எடுத்து வாசிக்கும் பொழுது அற்புதமான இசை வழிந்தோடியது. அதை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம், இவரிடம் இருக்கும் இந்த வயலினாலேயே இவரால் மிக அற்புதமான இசையை மீட்க முடிகிறது, சாதாரண வயலினால் இவரால் இப்படி ஒரு அற்புதமான இசையை மீட்க முடியாது என்று பேசிக்கொண்டார்கள். இவ்வாறு மக்கள் இவருடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டார்கள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் இவர் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் ஒரு பழைய வயலின் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அதன் விலை எவ்வளவு என்று இவர் கேட்க விற்பனையாளர் சொற்பமான தொகையை விலையாக சொன்னார். உடனே அவர் அதை விலை கொடுத்து வாங்கி தனது வீட்டிற்கு கொண்டு வந்து பழைய நரம்பு கம்பிகளை அகற்றிவிட்டு புதிய நரம்பு கம்பிகளை பொருத்தி வயலின் முழுவதையும் புதியதாய் மாற்றினார். இப்பொழுது அது புத்தம் புதிய வயலின் போன்று காட்சியளித்தது. பின்னர் அவர் அதை கொண்டு இசை கச்சேரிகளிலும் திருவழிபாட்டிலும் மீட்டிய பொழுது மக்கள் யாவரும், இவர் அற்புதமான இசை கலைஞர்தான், இவரால் எந்த வயலினில் இருந்தும் அற்புதமான இசையை கொடுக்க முடியும் என்று இவரை பாராட்டினார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வயலின் இசை கலைஞரின் கைப்பட்டதும் பழைய வயலினில் இருந்தும் அற்புதமான இசை வழிந்தோடியது போல ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆவியினால் வழிநடத்தப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் புதியதாய் பிறப்பார்கள். எனவே நம்மை தூய ஆவியானவரின் கைகளிலே இன்று ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியாரால் அவரது தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று தூய பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:16 கூறுகிறார். நாம் அனைவரும் தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழவும் புதியதாய் பிறக்கவும் வரம் கேட்டு உயிர்த்த ஆண்டவரிடம் உருக்கமாக இன்றைய தினம் அன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.